இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் செய்கிற மாதிரி அரிசி மாவு ரொட்டையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பச்சை மொச்சை குழம்பும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு ரொட்டை செய்யறதுக்கு அரிசி மாவு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டிலேயே பதப்படுத்தின அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்துக்கோங்க. இதை நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். இதுபோல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சட்டுன்னு 2 நிமிஷத்தில் மாவு கெட்டிப்பட்டுடும். இதுபோல் மாவு பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மாவு கைப்பொறுக்கிற சூடு இருக்கும்போதே 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரொம்பவும் ஆறிடுச்சுன்னா பிசைய வராது. இதுபோல் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை சப்பாத்திக்கு எடுக்கிறது போல் சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இதை அரிசி மாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரொட்டையை பேனில் சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஓரங்கள் மொறுமொறுன்னு வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை 2 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு பச்சை மொச்சை குழம்பு தான் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பச்சை மொச்சையை தோல் உரிச்சிட்டு இது போல் தண்ணி விட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறுனதும் இதனுடைய மேல் தோலை இது போல் எடுத்துடுங்க. இதை குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரே விசில் விட்டு எடுத்துடுங்க. 1 விசில் மேலே விட்டிங்கன்னா மொச்சப்பருப்பு குழஞ்சி போயிடும். குழம்பு செய்யறதுக்கு 1 எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலருக்காக 5 காஷ்மீரி சில்லியும் காரத்துக்காக 3 சிகப்பு மிளகாயும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சேர்க்காதவங்க மொத்தமாக 5 சிகப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதே பேனில் 10 பூண்டுப்பல் சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக கலர் மாறுனதும் எடுத்துடுங்க. அதே பேனில் 1 கப் தேங்காய், அதாவது 1/2 மூடி தேங்காயை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருள்களும் நல்லா ஆறுனதும் 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே ஊற வச்ச புளி, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிருங்க.
பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துருங்க. மசாலா ஓரளவு கெட்டிப்பட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மொச்சப்பருப்பை இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்துடுங்க. இந்த குழம்பு தோசை, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு ரொட்டையும் பச்சை மொச்சை குழம்பையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.